വിജയ് സാറിനെ സൂപ്പർ സ്റ്റാർ എന്ന് പറയാൻ ആ ഒരു ടാഗ് ലൈൻ കൊടുക്കണം എന്ന് പറഞ്ഞിട്ട് ആരാധകർ പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. അപ്പം ആ ഒരു വിഷയത്തിൽ സാറ് പറഞ്ഞത് സാർക്ക് സൂപ്പർ സ്റ്റാർ എന്ന് പറയുമ്പോൾ രജനീകാന്ത് സാറിനെയാണ് ഓർമ്മ വരാം. മലയാളത്തിൽ അങ്ങനെ ഒരു സൂപ്പർ സ്റ്റാർ എന്ന് പറയുമ്പോൾ സാറിന് ആരെയാണ് മലയാളം ആക്ടേഴ്സിൽ ചിന്തിക്കാൻ പറ്റുന്നത്? இல்ல அது சொன்னா ப்ராப்ளம் ஆயிடும். பிகாஸ் அங்க நான் அதுக்கு என்ன ஆன்சர் சொன்னா, சூப்பர் ஸ்டார் மீன்ஸ் யாரு சேலரி ஹை சேலரி இருக்காங்க, யாருடைய ஹை பிஸ்னஸ் இருக்கு கண்டினியூஸா, அவங்க சூப்பர் ஸ்டார். பாஸ்ட் ஃபார் த பாஸ்ட் 45 இயர்ஸ் நமக்கு சூப்பர் ஸ்டார் தான் ரஜினி சார் தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த நம்ம வேற ஏதாச்சும் டைட்டில் வச்சுக்கலாம் இல்ல, அவ்வளவுதானே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஜினி சாருக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் யாரு தமிழ்ல? எம்ஜிஆர் சார் தான். பட் எம்ஜிஆர் சாரா எல்லாரும் மக்கள் திலகம், புரட்சி நடிகர், பொன்மனை செம்மல் தான் சொல்லுவாங்க, சூப்பர் ஸ்டார்னு சொல்ல. இப்ப ரஜினி சாரை வந்து மக்கள் திலகம் ரஜினி சார்னா சரியா வராது இல்லையா? சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் கரெக்ட், மக்கள் திலகம் எம்ஜிஆர், அதெல்லாம் கரெக்டா இருக்கு. சாரின்ட சார் அப்ப கூகுள்ல சர்ச் செய்து லியோல சார் உண்டு என்று പറയുന്നു. லியோ இல்லையா? இல்லையா? ഗൂഗിള് പക്ഷെ അങ്ങനെയൊക്കെ പറയുന്നുണ്ട്. മലയാളത്തില് ഇനി ഏതെങ്കിലും സിനിമ ചെയ്യുന്നുണ്ടോ? ഇല്ല, ഇപ്പോ ഇതാ നമ്മള് സാറിന്റെ ഫിലിമോഗ്രഫി നോക്കുന്ന സമയത്ത് AR ടൊവിനോ അഭിനയിക്കുന്ന ഒരു സിനിമ ഉണ്ട്, അത് വലിയൊരു കാസ്റ്റ് ആണ് വരുന്നത്. അജയന്റെ രണ്ടാം മോഷണം ചാൻസ് ഇരിക്ക്. മലയാളത്തില് ഉങ്ങൾക്ക് റൊമ്പ പിടിച്ച அவரை ஸ்கேல் ஆக்டிங் ஸ்கேல பத்தி அவருக்கு ஒரு கரெக்ட் ஐடியா இருக்கு, அது வந்து ஆர்டிஸ்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிள். நீங்க ரொம்ப டைரக்டர்ஸ் கூட வர்க் பண்ணல, அந்த காலத்துல 70s நீங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தோம், நான் மலையாளத்துல பரையனா நல்லா. அது நோ ப்ராப்ளம். 70s காலகட்டத்துல சார் சினிமாலேக்கு வந்து ஒருபாட் காலத்து எக்ஸ்பீரியன்ஸ் இப்பம் சார்னுണ്ട്. சார் ஒருபாட் காரியங்கள் படிச்சு. இப்போ உள்ள சார்னு பண்டத்தே ஆ சார் அதுபோல ஒரு ஆக்டர்ன கொடுக்கാവുന്ന ஒரு ഉപദേശം എന്ന് പറയില്ല, അങ്ങനെ എന്തെങ്കിലും ഉണ്ടോ ആ കാലത്തെ സാറിന്റെ ഒരു ക്യാരക്ടറിന്റെ അടുത്ത്? இல்ல நாங்க அந்த எனக்கு ஐ டோன்ட் லைக் தி வேர்ட் நாங்கெல்லாம் அந்த காலத்துலங்கிற வேர்ட் பிடிக்காது. ஐ லைக் திஸ் இந்த காலம். இந்த காலம் தான் பிடிக்கும். இந்த காலம் தான் பிடிக்கும். நாளைக்கு வந்த காலம் தான் பிடிக்கும். இந்த இப்ப இந்த நம்ம உட்கார்ந்துட்டு இருந்த காலம் பிடிக்காது. நாளைக்கு என்ன காலம் இருக்கோ அதை பிடிக்கும். அப்பதான் லைஃப் ஜாலியா இருக்கும். We are always brooding about the brooding, self-pity, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. We should enjoy this moment. Digital gadgets, home appliances. എന്നിവയുടെ ഏറ്റവും ബെസ്റ്റ് കളക്ഷൻ ആണ് വേണ്ടത്. എന്നാൽ മൈജിക്ക് മൈ ഗ്യാരണ്ടി. മൈജി ഫ്യൂച്ചർ ഇലക്ട്രോണിക് ഗാഡ്ജറ്റ്സ് ആൻഡ് ഹോം അപ്ലയൻസസ്. നീതൂസ് അക്കാദമി, ഇന്ത്യാസ് നമ്പർ 1 ലാംഗ്വേജ് അക്കാദമി.